வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த முருங்கை இலை பவுடர் பண்ணி அதில் இருந்து நம்ம எப்படி உணவுக்கு நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கை இலை பொடியை நம்ம தினமும் சாப்பிட்டு வர்றதுனால 300 விதமான நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக நமக்கு அமைது. இந்த முருங்கை இலையை நம்ம எப்படி பக்குவப்படுத்தி வீட்டிலேயே பொடி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் 2 விதமாக நான் உங்களுக்கு பொடி பண்ணி காட்டியிருக்கேன். 3 விதமான வழிமுறைகளில் நம்ம உணவாக அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் காட்டியிருக்கேன். முக்கியமாக இந்த முருங்கை இலையை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, அப்படி இல்லை சரியான அளவை விட குறைவாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் நிலைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு பெரிய முயற்சியில் இருக்கோம். அந்த மாதிரி இயற்கை வழியில் நம்ம எப்படி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த முருங்கை இலையை வச்சு நம்ம உடல் எடையை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடி வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைத்து வெளியேற்றணும் அப்படின்னாலும் இந்த முருங்கை இலையை வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த முருங்கை இலையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, புரதம், கொழுப்பு, தாதுப்புக்கள், கார்போஹைட்ரேட், தாமிரம், பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் சி, கொஞ்சமாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் உங்களுக்கு இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அதுக்கப்புறமா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சத்துக்கள், கேரட்டில் இருக்க சத்துக்கள், அதை விட பல மடங்கு நமக்கு இந்த முருங்கை இலையில் நமக்கு கிடைக்கு. இதை நம்ம எப்படி பவுடர் பண்ணி என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் முருங்கை இலையை பறித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கொழுந்த இலை கிடைச்சது அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லை கொஞ்சம் விளைஞ்சு போச்சு முத்தனை இலையாக இருந்ததோ அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பறித்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நிற்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலே போதும், ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பறித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் இதை வந்து பறிக்க போகிறேன். ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக சொல்லப்போனால் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த பால் சுரப்பை அதிகரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூட்டுவலி பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த முருங்கை கீரையில் நமக்கு இருக்குது. இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பறித்து வந்தாச்சு. இதை நல்லா நீங்கள் உதறி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், புழுக்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அந்த இலை வந்து கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதையெல்லாம் நம்ம தூர போட்டுடலாம். பெருசாக இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன குச்சி இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் நான் எல்லாமே நீட்டாக சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் ஊற்றி ஒரு 10-15 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நீங்கள் தண்ணீரில் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. காட்டன் துணியில் போட்டுட்டு நல்லா இந்த ஈரப்பதம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கிச்சன் டவல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வெயிலில் காயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த மாதிரி இப்போ வேப்பிலையாக இருந்தாலும் சரிதான், கறிவேப்பிலையாக இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரி முருங்கை இலையாக இருந்தாலும் சரிதான், நம்ம வெயிலில் காயப்படாமல் நிழலில் தான் நம்ம காயப்படணும். இதை நான் வீட்டுக்குள்ளே தான் காயப்படுறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா எல்லா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மேலோட்டமாக அந்த கிச்சன் டவல் வச்சு அப்படிலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபேன் போட்டு விட்டீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா வறண்டு போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நாள் நல்லா காய வச்சுருக்கேன். இதிலையே கொஞ்சம் நம்ம எடுத்து நொறுக்கி பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா நொறுங்கும் உங்களுக்கு. வீட்டுக்குள்ளே தான் நம்ம காயப்படணும். காயப்படும்போது நீங்கள் இதுக்கு மேலே ஒரு ஃபுல்லும் கவர் ஆகிற மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பூச்சி அப்படிலாம் எதாவது தூசி எதுவும் மேலே பட்டுறக்கூடாது. இப்போ நான் இதை 2 நாள் காய வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நொறுங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நல்லா நொறுங்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நொறுங்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு காய்ஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூடுதலாக ஒரு நாள் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். வெயிலில் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஒரு பகுதியில் நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு நல்லா காஞ்சிட்டு இதை நான் 2 விதமாக பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முதல்ல நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது, எதுவுமே சேர்க்காமல் இதை மட்டும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு.
கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு பங்கு நான் இந்த மாதிரி தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பங்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ரெண்டு விதமாக நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே தனியாக நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக உங்களுக்கு குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா, ஒரு கிலோ வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சமான அளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா குறைந்தது உங்களுக்கு 2 வாரங்கள் வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். இப்போ ரெண்டையுமே நான் தனித்தனியாக ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த ரெண்டு பொடியையுமே எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 3 வயது குழந்தைகளில் இருந்து தாராளமாக நீங்கள் இதை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், அவங்களுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தி அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை பிரச்சனை 100% அவங்களுக்கு வரவே செய்யாது. சில குழந்தைகளுக்கு வந்து நம்ம கீரையாக கொடுத்தோம் அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போது என்னென்ன மெத்தடில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 200 ml நான் தண்ணீர் ஊற்றிருக்கேன். தண்ணீர் ஊற்றி நல்லா உங்களுக்கு கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கை இலை பொடி 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அதாவது சீரகம் உப்பு சேர்க்காத பொடியிலிருந்து நம்ம இதை எடுத்து போடணும். போட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சூடு வந்து குறையணும். அதாவது நம்ம மிதமான சூட்டுக்கு நமக்கு வரணும். அப்போ குறைந்தது 10-15 நிமிடங்கள் உங்களுக்கு ஆகும். ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வெயிட் பண்ணிடுங்க. 15 நிமிடங்கள் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே நீங்கள் எடுத்து குடிக்கணும். இது நீங்கள் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் காலையில் எழுந்ததும் வேறு ஏதாவது ட்ரிங்க் குடிக்கிறீங்க, இல்லை டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலை உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக எடுக்கலாம். அப்படி இல்லைனா மதிய உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் சாயங்கால வேளையில் காஃபியோ டீயோ குடிப்பீங்க. அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இதை நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடலில் அந்த கொழுப்பு, அடிவயிற்று பகுதியில் இருக்கிற அந்த கொழுப்பு, தொடைப்பகுதியில் இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு வெளியேறிடும். உடல் எடையும் உங்களுக்கு நல்ல வெகுவாக குறைஞ்சி நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக உங்களை கொண்டு போகும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது செவ்வாழைப்பழம், நீங்கள் வந்து நாட்டு பழம் எது வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முழு பழமும் நீங்கள் எடுத்துகிட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லது. இந்த பழத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு முருங்கை இலை பொடி, இதுலேயும் நம்ம வந்து அந்த சீரகம் உப்பு சேர்த்து இருக்காத பொடி, இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு கூழாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம பழம் சும்மா சாப்பிட கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கூழாக அரைச்சி நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பவுலில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டு அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இது உங்களுக்கு கசப்பு சுவை கொஞ்சம் கூட இருக்காது. அந்த பழத்தில் உள்ள அந்த இனிப்பு தான் அவங்க குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. பெரியவர்களும் தாராளமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதும் கண்டிப்பாக வந்து ஒரு இரத்த சோகை பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லை தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மெத்தடில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். நான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன், அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கலாம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கடைசியாக நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட அழகாக இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு விடலாம். நல்ல சூடான சாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல சூடான சாதத்தில் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு முருங்கை இலை பொடி, இதில் தான் நம்ம அந்த சீரகமும் உப்பும் சேர்த்து பவுடர் பண்ணியிருப்போம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. சூடாக இருக்கிறப்பவே நல்லா பிசைஞ்சு இதை மட்டுமே நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் 3 வயது குழந்தைகளிலேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சத்து குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாய்ப்பால் நமக்கு பிரச்சனை இருக்குது. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரசவத்துக்கு பிறகு சரியாக தாய்ப்பால் வந்து ஊராது, அந்த டைமிங்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா தினமும் வந்து சில இடங்கள்லாம் முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மெத்தடில் கூட நீங்கள் சாப்பிடலாம். இன்னும் என்ன அப்படின்னா, சிலர் வந்து ஓட்ஸ் போட்டு பாலில் ஓட்ஸ் சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட அது கூட கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்னும் நான் சொல்லியிருக்கிற எல்லா மெத்தடுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.